Hello friends, welcome back to our channel chennaicuts. இன்னைக்கு பாத்தீங்க ஒரு புதுவிதமான ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. சோ இதுக்கு நான் ஷாப்பிங் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு vlog வீடியோ போடலாம் அப்படினு இருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அத பத்தின vlog தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் vlog போடுற ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. சோ இப்போதான் இந்த vlog ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்க போறது ஃபுல்லாவே இந்த vlogல வந்து நான் காமிக்க போறேன். இன்னைக்கு நான் போட்டுக்க அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரே அண்ட் பீகாக் ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கும். இதோட மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அம்பர்லா பேட்டர்ல இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டான காட்டன் மெட்டீரியல் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் லெகின்ஸ் வந்து மேட்ச் அண்ட் ஷாலோட மேட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பேங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஒரு சில்வர் ஆக்சிடைஸ்டு பேங்கிளும் சிம்பிளா ஒரு வாட்சோடையும் மேட்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன் மாடல் தான். இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல இல்லை, நான் வந்து ஃபீல் பண்ணி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டி நகர்ல ஒரு கடை இருக்கு. அந்த கடையை பத்தின பிளாக் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஒரு வ்ளாக்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் இருக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோயிலுக்கு போகிறதுக்கான ரூட்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். வேலூர்லேருந்து சந்தவாசல் பார்த்தீங்கன்னா 33 கிலோமீட்டர். வேலூர் புது பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு இப்போ வேலை நடந்துட்டுருக்கறதுனால பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் நீங்கள் வந்து பஸ் வந்து ஏறணும். ஆரணிலேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 14 கிலோமீட்டர். இதுதான் ரொம்ப வந்து ஷார்ட்டஸ்டான டிஸ்டன்ஸ். சந்தவாசல் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கோவிலுக்கு 8 கிலோமீட்டர். ஷேர் ஆட்டோஸ் இருக்குது, பஸ்ஸும் இருக்குது. ஷேர் ஆட்டோ ஃபேர் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ஆகுது. கோயம்பேடுலேருந்து டைரக்ட் பஸ்ஸஸும் இருக்குது. நீங்கள் காரில் தான் போகிறீங்க இல்லை வேனில் போகிறீங்க அப்படின்னா ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவா இருக்கு, நீட்டா இருக்கு. ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா குண்டு குழி இல்லாம ரொம்ப அழகாவே போட்டிருக்காங்க. எங்களுடைய குலதெய்வம் கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோவில். கோவில் வந்து இயற்கையோட ஒன்றி இருக்க மாதிரி இருக்கும். கோவில் சுத்தி மலைகள், காடு, வயல், ஆறு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பிரதானமாக இவங்க பயிர் செய்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை அண்ட் தென்னை தான். வாழைப்பழம், வாழைப்பூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆர்கானிக்காகவும் கிடைக்கும். இந்த கோயிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கோவில்கள் இருக்குது. கோதண்ட ராமர், அமையப்ப ஈஸ்வரர், நரசிம்மர், மலை மேலே ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அது வந்து சனிக்கிழமை மட்டும்தான் வந்து திறப்பாங்க விசேஷம் கூட. அது மட்டும் இல்லாமல் ஆரணிலேருந்து நீங்கள் படவேடு போகிறீங்கன்னா ஆரணிலேருந்து வெறும் 10 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போக முடியாதுங்க, இங்கே போகலாம். சுமார் 500 ஆண்டு பழமையான கோவில் இது. இதில் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 5.5 அடியிலேருந்து 1.5 அடி அகலம் கொண்ட எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம், போய் பாருங்கள். நம்ம வந்து கோவில்கிட்ட வந்துட்டோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலத்தோட ஒரு சின்ன வரலாறு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். ஜமத்தக்கினி முனிவர், ரேணுகா தேவி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 பிள்ளைகள். டெய்லி அம்மா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 6 இருக்குது. அங்கே பச்சை மண்ணில் பானை செஞ்சு தண்ணி கொண்டு வருவாங்க. ஒரு நாள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கந்தர்வனோட உருவம் வந்து தண்ணியில் படுது. ஸோ அம்மா அதை பார்த்த உடனே பானை வந்து கரைஞ்சிருது. ஸோ ஞான திருஷ்டியில் ஜமதகினி முனிவர் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட 5 பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்குறாரு. ஸோ எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸோ 6வது பரசுராமரை கூப்பிட்டு ஸோ உங்கள் அம்மாவோட தலையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரும் சொன்ன மாதிரி போய் தலையை வெட்டி கொண்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாரு, இல்லை எனக்கு அங்கே அம்மா வேணும்னு சொன்னோன்னே கம்மண்டில் நீரை கொடுத்து ஸோ இதை இந்த மந்திரத்தை சொன்னால் அம்மாவோட உயிர் பிரித்து வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. இவர் போன அவசரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மாவுக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ என்ன பண்ணுவார்னா தலையை மாற்றி வச்சிருவார். ஸோ அதனால தான் இவங்க வந்து ரேணுகா தேவி அப்படின்னு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பழமையான கோவில். அது மட்டும் இல்லாமல் தேவஸ்தான ரூமும் இருக்குது. இப்போ கொரோனா டைம் அப்படின்றதுனால அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு வந்து 4 பேர் அலோவ் பண்ணுறாங்க. 24 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ அட்வான்ஸ் வந்து 250 ரூபா. ஸோ நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் அந்த 250 ரூபா கொடுத்துருவாங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, போய் பாருங்கள். ஆனால் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா இயற்கையோடு தான் இருக்கும். இப்போ இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா வயல்வெளிக்கு நடுவில் தான் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அபர்நாம்பிகை சமேத அம்மையப்ப ஈஸ்வரர். ஸோ ஒரு ஒரு தலத்துக்கும் போனீங்கன்னா அதோட தலத்தோட சிறப்பு என்ன, வரலாறு என்னன்னு கேளுங்க. அங்கே இருக்க குருக்கள் எல்லாமே வந்துட்டு அந்த வரலாறை சொல்லியதுக்கப்புறம் தான் நமக்கு பூஜையே பண்ணுவாங்க. ஒரு ஒரு கோயிலுக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆற்றுலேருந்து தான் அம்மா பச்சை களிமண்ணில் பானை செஞ்சு பூஜைக்காக தண்ணி கொண்டு போவாங்களாம். பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குது, அதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ தண்ணி நிற்கலை, ரொம்ப ஸ்லோவாக வந்து போயிட்டே இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கு அப்புறம் பார்த்திங்கனாலும் ஒரு ஊர் இருக்குது. பக்கத்தில் மலையெல்லாம் இருக்குது, நாங்கள் ஏறி பார்த்துருக்கோம், ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்காக பயன்படுத்தக்கூடிய பிரிட்ஜ் இதுதான். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். சந்தையெல்லாம் போடுவாங்க, எல்லா பொருளும் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் சித்திரை மாதத்தில் வந்தீங்கன்னா புளிலாம் ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக கிடைக்கும். இந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மலை மேலே முருகன் வள்ளி தேவியானோட இருக்காரு. குருக்கள் பார்த்தீங்கன்னா அபிஷேகம் அண்ட் தீபாராதனை பண்ணிட்டு வந்துருவாங்க.
முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாமே இயற்கையோடு இருக்குது. பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல், மலைகள், அந்த பனி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கும்போதே நாங்கள் ஒரு 10 மணிக்கு எடுத்துருப்போம் நினைக்கிற இந்த வீடியோ, அப்போயும் பார்த்திங்கன்னா அந்த பனி வந்து விலகவே இல்லை. கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு 1000 கால் மண்டபமாக இருந்துச்சு. அதோட சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிரசாதம் சென்டர்ஸ் இருக்குது. நீங்கள் படம் எல்லாம் வாங்குறாதான் கோவிலுக்கு உள்ளே வாங்காமல் வெளியில் நிறைய கடைகள் இருக்குது, அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க. நிறைய சைசஸ் வந்திருக்கு, கோவிலுக்குள்ளே ஒரே ஒரு சைசஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ கொரோனா டைம் அப்படின்றதுனால ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன், தேவஸ்தானத்தில் ரூம் கொடுக்கறதில்ல. நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த கோவிலை சுற்றி நிறைய வீடுங்க இருக்குது, அங்கே இருக்க ஏதாவது ரூம் தான் நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து இருக்குது. நீங்கள் அபிஷேகத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அபிஷேகம் கட்டணம் பார்த்தீங்கன்னா 850 ரூபாய் வந்து வாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப மன நிறைவாக இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் கட்டணம் பே பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கோயிலோட நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா இப்போ கொரோனா டைம் அப்படின்றதுனால நிறைய டைமிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கா. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு மட்டும்தான் அபிஷேகம், அதுக்கப்புறம் அபிஷேகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு போகிறது நல்லது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். மற்ற கோவிலெல்லாம் திருநீர் வந்து நம்ம வந்து நார்மலாக கிடைக்கும், இங்கே கொடுக்குற திருநீர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மலையில் விளையக்கூடியது, ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் விளையும். அதுவும் ஒருத்தர் போய் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு மட்டும்தான் அந்த விபூதி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு என்ன தேவையோ அது அப்படியே வந்து விளைஞ்சிருக்கும். அதோடய கலரும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொரோனா அப்படின்றதுனால நிறைய வந்து கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. கோவிலை சுற்றி நிறைய தடுப்புகள் வச்சுருக்காங்க. பார்க்கிங் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் என்னால் வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதனோட ஃபர்ஸ்ட் விளாக். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஷாப்பிங் ஹால் விளாக் தான் போட்டிருப்பேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு விளாக் எடுத்து போடுறேன். எனக்கு ரொம்ப நாள் விளாக் போடணும் அப்படின்னா ஆனால் நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரையும் இன்னொரு பிளாகில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.